வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் மில்க் பவுடர் தான் பார்க்க போறோம். இந்த மில்க் பவுடர் எப்படி செஞ்சேன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 1 லிட்டர் பசும்பால் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பசும்பாலை நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சரமிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கலாம், ஆனால் பொங்கி கீழே ஊற்றுற அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ பால் ஓரளவு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கணும், அடிப்பிடிக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குன்னு. இதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அடிப்பிடிக்க சான்சஸ் நிறைய இருக்குது. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். இதை ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நிழலில் கூட உலர்த்திக்கலாம். நிழலில் உலர்த்துற மாதிரி இருந்தால் டைம் ரொம்ப எடுக்கும், அதனால் நான் வெயிலில் உலர்த்திக்கிறேன். ரெண்டு மணி நேரம் வெயில காஞ்சதுக்கப்புறம் ஒரு தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டாச்சு. இதை மறுபடியும் இப்போ நான் வெயில காய வைக்க போகிறேன். காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் டோட்டலாக எனக்கு 6 hours காய வச்சதுக்கப்புறம் இந்தளவு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஜலிச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவும் ஆரோக்கியமான முறையில் வீட்டில் நம்மளே நம்ம கைப்பட ஒரு சூப்பரான ஹோம்மேட் மில்க் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்முடைய இந்த வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.